சென்னையில் கமிஷனரை இப்போ திடீர்னு மாற்றிருக்காங்க, இதுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு காரணமா சார்? கொலை விஷயமான சாட்சியங்கள் இவர்கிட்ட இருக்குமா இருக்கும், இந்த போலீஸ் அதிகாரிகிட்ட. அதனால் யாராவது கேட்டால் சொல்லிட்டு போகிறான், அதனால் இடம் மாற்றிருப்பாங்க. ஆனால் உரிய விசாரணை வந்தால், சிபிஐ விசாரணை வந்தால், அந்த போலீஸ் அதிகாரி எங்கே இருந்தாலும் அவர்கிட்ட போய் விசாரணை பண்ணுவாங்க, அவரை கூட்டிகிட்டு வந்து கேட்பாங்க. கேட்கும் போது தெரிஞ்சிருப்போம் இதெல்லாம் ஒரு இதுவா. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்துட்டால் கொலையாளர்களுக்கு கொண்டாட்டம். திருநெல்வேலியில் ஒரு கொலை நடந்துச்சு, அங்கே குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தான், அவனை கண்டுபிடிக்கலை. ஒரு வருஷம் தாண்டி போச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, அவனை கண்டுபிடிக்கலை. அவன் என்ன கொலைகாரனா, என்ன கத்தி வச்சுருக்கானா, பயமா போலீஸுக்கு? அவன் அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, அவனை போய் தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன, ஏன் தூக்கலை? அப்போ அதையும் நீங்கள் தான் செய்கிறீங்களா? நான் திமுகவை கேட்குறேன், அது நீங்கள் தான் உடந்தையா? அவன் திமுக காரனா? ஏன் திமுக காரனா, கட்சியை விட்டு நீக்கிற வேண்டியதானே. ஆ, பொம்பளைங்களை கேவலமாக பேசுகிறாரு அவர், திமுகவனுடைய பேச்சாளர். பெண்களை எல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறவர். அவரை கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க, அப்புறமா மீண்டும் கட்சியில் உடனே சேர்த்துடுறாங்க. இந்த திருநெல்வேலியில் ஒரு திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸினுடைய தலைவர் ஜெயராஜுங்கிறவர், அவரை கொன்னாங்க. எல்லாம் கொன்று சுட்டு எரிச்சிட்டாங்க. எங்கே? அவருக்கு தோட்டத்திலே எரிச்சிட்டாங்க. அதை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்ணாங்க, அவரையும் எங்கேயாச்சும் மாற்றி வச்சுருக்கீங்களா? அவர் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சேலத்தில் அதிமுக பிரமுகரை வெட்டி கொண்டிருக்காங்க, கடலூரில் வெட்டி கொண்டிருக்காங்க, பாமக பிரமுகரை வெட்டி கொண்டிருக்காங்க. இப்போ சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங், அவர் அவருடைய வீட்லேயே வெட்டி கொண்டிருக்காங்க. வெட்டி கொண்டுட்டு ஒரு 6 பேர் போலீஸ்காரன் தான், 6 பேர் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், 8 பேர் 3 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ திருமாவளவன் சொல்கிறாரு, இவர் உண்மையான கொலையாளி இல்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னா உண்மையான கொலையாளி யாருன்னுட்டு திருமாவளவன் சொல்ல வேண்டியதானே. அவள் உடனே கைது பண்ணிட்டேங்கிறதுக்காண்டி டூப்பாக ஒரு 6 பேரை கொண்டு போய் காட்டுறீங்களோ, நான் காவல்துறையை கேட்குறேன், திமுகவை கேட்குறேன், ஒரு 8 பேரை கொண்டு போய் காட்டுறாங்க பொழுது, இவர் தான் கொலை பண்ணார் அப்படின்ட்டு ஒத்துக்கப்பா நீ. ஆமாம், அப்புறமா சாட்சி நிரூபிக்கப்படவில்லை என்று விடுதலை செஞ்சிடலாம், செஞ்சிருவோம், நீ ஒத்துக்க அப்படிங்கிற முறையில் ஒரு 8 பேரை கொண்டு காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் செய்தி, அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையான குற்றவாளி இல்லை. மாயாவதி அம்மா வந்தாங்க, அவங்க உத்தரப்பிரதேசத்தில் அந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவி, அந்த அம்மா வந்தாங்க. அவங்களும் சொன்னாங்க, இவங்க உண்மையான குற்றவாளி இல்லை அப்படின்னுக்கிட்டு. திருமாவளவனும் உண்மையான குற்றவாளி இல்லை அப்படி சொல்கிறான். அவங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் திருமாவளவன் சொல்லணும்ல, இவங்க உண்மையானவங்க இல்லை, இவங்க தான் உண்மையானவங்க அப்படின்னு சொல்லணும்ல, அதை சொல்லலை. இவங்க உண்மையானவங்க இல்லை அப்படிங்கிறது. அப்போ உண்மையானவங்க குற்றவாளி இல்லாதவங்களை காவல்துறை எதுக்கு கொண்டு வந்து கைது பண்ணிச்சு? உண்மை இல்லைன்னா, உண்மையான குற்றவாளின்னா சரி ஒத்துக்கிறேன், ஒருவேளை அவங்க உண்மையான குற்றவாளி இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு கற்பனைக்கு தான் அப்படி எடுத்துக்கிட்டா, காவல்துறை ஏன் ஆர்வமாக இதை செய்யுது அப்படின்னா, காவல்துறைக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? கொலை செஞ்சவங்களுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? அவங்கள காப்பாற்றுறதுக்கு இவங்களை முன்னிறுத்துறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் வருது, மக்கள் கேட்குறாங்க. ஏன்னா உங்கள் உண்மையான கொலையாளியாக இருந்தால் சந்தோஷம், மகிழ்ச்சி, வேகமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் திருநெல்வேலியில் நடந்தால் இன்னும் பிடிக்கலை, இது மட்டும் எப்படி வேகமாக பிடிப்பாங்க? திருநெல்வேலியில் இன்னும் பிடிக்கல, அது இன்னும் பிடிக்கவே இல்லை. அப்போ இது வேகமாக பிடிச்சிட்டா, அது ஏன் பிடிக்கலை? அப்போது இந்த காவல்துறைக்கிட்ட நிறைய கேள்வி இருக்குது. அப்போ இந்த காவல்துறைக்கிட்ட கேள்வியை கேட்குறது யார், யாரால் கேட்க முடியும்? சிபிசிஐடியா? அது காவல்துறைக்கு அண்ணன் தானே, ரெண்டு பேருமே மு.க. ஸ்டாலின் கண்ட்ரோலில் தானே இருக்காங்க. இவர்கிட்ட அவரு கேள்வி கேட்பார், ஆமாம், அவர் இவருக்கு தகுந்த மாதிரி கேள்வி அவர் கேட்பார்.
அவர் கேள்விக்கு தகுந்த மாதிரி பதிலை இவர் சொல்லுவார், அப்படி போயிடும். ரெண்டு பேருமே கச்சேரி பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் சரி கிடையாது. சிபிஐ தான் வரணும். அந்த மாயாவதி அம்மா கூட சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்காங்க. சிபிஐ விசாரணை வரணும். அப்போ இப்படியெல்லாம் கேட்பாங்க. கள்ளச்சாராயத்தில் செத்துட்டாங்க 70 பேர் 80 பேர், அதனால் சிபிஐ விசாரணை கேட்பாங்க. ஆம்ஸ்ட்ராங் மாதிரி அரசியல் தலைவர்களை கொன்னா சிபிஐ விசாரணை கேட்பாங்க. கொள்ளையடித்தா, மணல் கொள்ளை செஞ்சால், கிரானைட்டு கொள்ளையடித்தா சிபிஐ விசாரணை கேட்பாங்க. அதனால் சிபிஐ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சட்டம் ஏற்றி வச்சுருக்காரு மு க ஸ்டாலின். அவர் உஷாராக இருக்கார் முன்கூட்டியே. பிளான்டா அப்படின்னா, அப்படின்னா திட்டமிட்டு நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிறத பாமரன் கேட்குறான். திட்டமிட்டு செஞ்சுருக்கா இது? ஏன் நீங்கள் சிபிஐ வரக்கூடாதுன்னுட்டு முன்கூட்டியே சட்டம் போட்டு வச்சுருக்கீங்க? என்ன சிபிஐக்கும் உங்களுக்கும் வரப்பு தகராறா? சிபிஐங்கிறது ஏற்கனவே இதே மு க ஸ்டாலின் இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும், சிபிஐயிடம் இந்த விசாரணையை ஒப்படையுங்கள் அப்படின்னு பேசியிருக்காருல்ல. சிபிஐ வேணும்னு பேசினவர் தானே. இப்போ இவர் அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்த உடனே சிபிஐ வரப்படாதுன்னுக்கிட்டு முதல்ல ஒரு வேலியை போட்டு வச்சுருக்கீங்களே, அந்த வேலியை போட்டதின் மர்மம் என்ன? காவல்துறை அதிகாரிகள் இங்கேருந்து அங்கே நீங்கள் திமுக ஆட்சி 3.5 வருஷம் ஆச்சு, வந்ததுலேருந்து கொலை தான், அரசியல் கொலைகள் இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சிஐடி போலீஸ்னு ஒன்று இருக்கு, புலனாய்வுத்துறைன்னு ஒன்று, விஜிலன்ஸ் போலீஸ்னு ஒன்று இருக்கு. என்ன சிஐடி போலீஸு ஒரு ஸ்டேஷனுக்கு 2 பேர் இருப்பான், அவன் குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறவன் தான் சிஐடி. ஏன்னா நீ என்ன பெரிய சிஐடியா வந்து நின்று பார்த்துக்கிட்டே நிற்கிற அப்படின்னு கேட்பாங்க. சிஐடி குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறவன் தான் சிஐடி. அப்படி கண்டுபிடிச்சி அந்த சிஐடி யாருக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க? முதலமைச்சருக்கு தான். முதலமைச்சர் தான் போலீஸ் அமைச்சர், முதலமைச்சர் தான் சிஐடி அமைச்சர், எல்லாத்துக்கும் அவரு தான் அமைச்சர். ஆமாம், அந்த எல்லாத்துக்கும் அவரு தான். அந்த மலம் கலந்தாங்கல்ல அந்த போலீஸுக்கும் அவரு தான் அமைச்சர், முதலமைச்சர் தான் அமைச்சர் எல்லாத்துக்குமே. அப்போ அந்த சிஐடி முதலமைச்சர்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுக்குது. அப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை விஷயமா இன்னார் இப்படி செய்யக்கூடும், இவங்க இப்படி பிளான் பண்ணுறாங்க, இவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, இவரை கொலை செய்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சிஐடி முதலமைச்சர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கலையா? அது எப்படி கொடுக்காமல் இருப்பாங்க? அப்படி ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இதெல்லாம் வரும். என்ன சிபிஐ விசாரணை வந்தால் இந்த கேள்வி எல்லாம் வரும். சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வரும். வழக்கு துப்பம் கள்ளச்சாராயத்துக்கு சிபிஐ விசாரணை வேணும்னுக்கிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ மு க ஸ்டாலின் வேணான்னு சொல்லிட்டார், அவர் வேலியை வச்சிட்டார். அந்த வேலியை உடைக்க முடியாதா? அந்த வேலியை உடைக்க முடியும். அந்த வேலியை உடைக்கிறது நீதிமன்றம். நீதிமன்றம் சொல்லிட்டா வந்துடும், முதலமைச்சரை மீறி வந்துடும். அப்போ முதலமைச்சர் ஒரு வேலியை வச்சிருக்கிறார். இப்போ அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சிபிஐ சிபிஐன்னு கத்துனார், வா வான்னார், இப்போ வரக்கூடாதுங்கிறாரு. அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ சந்தேகம் இருக்குது, அதான் நீங்கள் வர வேணான்னு சொல்கிறீங்க. இப்போ கொலைபாதகம் வந்திருக்கு, நீங்கள் கள்ளச்சாராயத்தில் 70 பேர் 80 பேரை கொன்னிருக்கீங்க, இப்போ அரசியல் பிரபலங்கள் சாகடிக்கப்பட்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் சிபிஐ வேணுமே. எனவே இந்த முறையீடு நீதிமன்றத்துக்கு போகும், சிபிஐ வரும். சிபிஐ வரும்போது இதை வந்து இந்த காவல்துறையை துலாவும் போது இதனுடைய உண்மை வெளியே வரும். ஆக தமிழகம் இன்னைக்கு கள்ளச்சாராய சாவு ஒரு பக்கம், அரசியல் கொலைகள் ஒரு பக்கம், இது என்ன கொலைகார நாடாயிடுச்சு. சும்மா அமைதி பூங்க அமைதி பூங்கான்னு வசனம் பேசிகிட்டு இருப்பான், சினிமா வசனம். மயான அமைதிங்க நிலவுது, மயானத்தில் அமைதியாக தான் இருக்கும். ஆனால் அரசியல் கொலைகள் நடக்குது, கள்ளச்சாராய கொலை நடக்குது, மயான பூமியாக தமிழ்நாடு இருக்குது, அதனால் அமைதியாக இருக்குது. அப்போது கொள்ளையடிக்கிறது ஒரு பக்கம் நடக்குது. இதுக்கெல்லாம் சிபிஐ வரணும், சிபிஐ விசாரணை வரணும். விசாரணை வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்,
இந்த முதலமைச்சர் சிபிஐ விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மேலே சந்தேகம் வரும், முதலமைச்சர் மேலே சந்தேகம் வரும். நீங்கள் ஏன் சிபிஐ கூடாதுன்னு சொல்கிறீங்க? சிபிஐக்கு வழிவிடுங்க, முதலமைச்சர் சிபிஐக்கு வழிவிடணும், அப்போ தான் அவர் தன்னை குற்றமற்றவர் என்று நிரூபித்து கொள்ள முடியும். எனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிபிஐக்கு உடனே வழிவிட வேண்டும் என்பதுதான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பந்தமாக எமது கருத்து. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா